ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆன்மீக தாந்திரீக பிராயச்சித்தம். அதாவது வெளிநாடு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். சார், வெளிநாட்டில் நான் போய் வேலை செய்யணும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், வெளிநாட்டில் நான் போய் வேலை செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துருக்கு. இந்த தடவை நான் மலேசியா போகும் பொழுது அங்கே ஒரு அம்மாவை சந்தித்தேன். சார், ஆன்மீக தகவல் நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டு இருந்தது. நாங்கள் நீங்கள் சொன்ன அந்த மந்திரம் ஓம் ராஜயோகியே நமக, இந்த மந்திரத்தை வந்து நான் தினம் 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 ஜபிக்க ஆரம்பித்தேன். என் பொண்ணையும் ஜபிக்க சொன்ன, நானும் ஜபிக்க ஆரம்பித்தேன். அவள் எக்ஸாம் எழுதியிருந்தா, வெளிநாடு போகிறதுக்காக எக்ஸாம் எழுதியிருந்தா, நாங்கள் விடாது அதை பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், அவளுக்கு ஆஸ்திரேலியாவில் கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவில் இப்போ ரொம்ப அமோகமான வேலைகளில் இருக்கா, நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடச்சிது. அடுத்தது உங்களுக்கு பார்க்க வந்தது அவளுடைய திருமணத்துக்காக நான் பார்க்க வந்தேன். மாப்பிள்ளை இங்கேயா அங்கேயா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் எனக்கு இருக்குது. இதுக்கும் நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொன்னால் நான் ரொம்ப நல்லபடியான இடத்துல திருமணம் நடக்கும், இனிமேல் நான் பயப்பட வேண்டியதில்லை, எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்துடுவேன், அந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல எடுத்து பார்க்கறது உண்டு. என்னுடைய பிரச்சனைக்கு என்ன மந்திரம், என்னுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அதை எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னான். ரொம்ப அற்புதமாக ஒரு மன சந்தோஷமாக போயிடுது. என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும், நல்லது கெட்டது ஏற்ற இறக்கம்னு இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப அழகாக நம்ம பதிவு பண்ணி புதியுகம் நேரம் நல்ல நேரம் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சிரமம் வேண்டாம், திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணைங்கிற அற்புதமான வழிகாட்டுதலை தினம் தினம் காலையில் நம்ம பார்க்குறோம். அதையே நம்ம யூடியூப்லேயும் பார்க்கறது உண்டு. அதை அழகாக நம்மளுடைய காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் அந்த பிராயஸ்தித்தம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஜெயித்துக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்குண்டான ஒரு அற்புத பரிகாரம், ஆன்மீக தாந்திரீக பிராயஸ்தித்தம். நமக்கு தெரியும், பிரயாண காரகர்னு சொல்லக்கூடியது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சந்திர பகவான் தான் பிரயாண காரகர். சரி, சந்திரனுக்குண்டான தானியம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நெல். இது இல்லை, எனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது, இருந்தாலும் நான் நல்லா பண்ணிக்க முடியும் அப்படின்னா முத்து, நல்ல சுத்தமான முத்து, இந்த முத்து எடுத்துக்கணும் அல்லது நெல் எடுத்துக்கணும். போய் சந்திர பகவான்கிட்ட வச்சு எடுத்துட்டு வரணும். ஒரு தாம்பாளத்தில் தண்ணி நிரப்பி அதில் நெல்லை போட்டுண்டு கையை வச்சுட்டு ஓம் சோமாய நமக, ஓம் சோமாய நமக, ஓம் சோமாய நமகங்கிற மந்திரத்தை நல்லா ஜபிச்சுக்கணும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்தவ அதை ஜபிச்சுண்டு முகத்தில் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். எனக்கு வந்து முத்து வாங்க முடியும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த முத்து எடுத்துகிட்டு போய் சந்திரன்கிட்ட வச்சுக்கிறது. அதே மாதிரி திருப்பதி சுவாமியை நல்லா மனசில் வேண்டு ஒரு தாம்பாளத்தில் ஜலம் வச்சு அந்த முத்து அதில் போட்டு கையை வச்சு ஓம் சோமாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி முகத்தில் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஒருவேளை முத்து வாங்க முடியாதவா நெல்லும், அல்லது முத்து வாங்க முடிஞ்சவா அதையும் வாங்கி வச்சுக்கிறது. இல்லை சார், எனக்கு வாங்க முடியும், இரண்டையும் சேர்த்து வச்சு பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இது ஒரு திங்கக்கிழமை நாள் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் காலையில் சூரிய உதயம் கழிஞ்சு 6 to 7:30 இதை பண்ணிக்கிறது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அந்த காரியம் நடைபெற வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணணும். கிழக்கு நோக்கி உட்கார்ந்து பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான பிராயச்சித்தம் நம்ம வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இது பலன் தரக்கூடிய ஒரு பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்தத்தை நீங்கள் செய்யுங்க. எங்கே நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவளோ நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும்.